இப்போ வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாலு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தான் நம்ம வந்து கருவாடு கணவாய் கருவாடை நம்ம ஊற வச்சு சுத்தம் பண்ண அந்த கணவாய் கருவாடை இப்போ தான் நம்ம போடணும். பாருங்கள் கணவாய் கருவாடு வந்து கணவாய் அப்புறம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நாலு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த கணவாய்க்கு ஏற்ற மசாலா என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சிக்கன் பொடி இருக்குது பாருங்கள் சிக்கன் கறிப்பொடி அந்த கறிப்பொடி தான் நம்ம போட போகிறோம். இது வந்து என்ன ஆகும்னா இது வந்து நல்ல கறி மாதிரி தயாராகும். சிக்கன் எப்படி நம்ம வைப்போமோ அந்த மாதிரி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி அந்த மாதிரி இந்த கணவாய் கிரேவி வந்து ரெடியாக தயாராகும். சிறந்த பாருங்கள் இப்போ பாருங்கள் கணவாய் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. இந்த மாதிரி கணவாய் கருவாடை வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். மூடி நம்ம மற்ற சமையல் பண்ணுற மாதிரி வந்து மூடி வச்சிட்டோம்னா கணவாயிலேருந்து நீர் விடும். அது வந்து என்ன ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் கணவாய் வந்து ஈரப்பதமாக வச்சுருக்க மாதிரி இருக்குது. நம்ம இப்படியே போனால் தான் ட்ரை நல்லா ட்ரை ஆகி நம்ம சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி மாதிரி கணவாய் கிரேவி அப்படியே செம்மையாக ரெடி ஆகும். சூப்பரான கணவாய் கிரேவி நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது மனம் தூக்குதுன்னு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னு கேட்டிங்கன்னா கணவா கிரேவி. நம்ம சூப்பராக தயார் பண்ண கணவா கருவாடு கிரேவி. கணவா கருவாடு கணவானா பார்த்துருப்பீங்க. கணவா கருவாட்டில் வந்து கிரேவி வச்சு சாப்பிட போகிறோம். சூப்பரான ஒரு ரெசிப்பியை தயார் பண்ணி அப்படியே சாதத்தில் விரவி கருவாடுன்றதே நம்ம காய் வச்சு உடல் வச்சு மக்களுக்கு வந்து டோர் டெலிவரி செய்கிறோம். அது வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியும். சீக்கிரம் கணவாய் கருவாடு வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். கணவாய் கருவாடு வேணும்னா உடனே நம்ம நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு கொடுத்துட்டு நேரம் ஓடி வந்துடுறோம். ஸோ சீக்கிரம் நல்ல கருவாடு கணவாய் கருவாடு சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.